ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு லைஃப் ஸ்டைலன்ஸ். இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திருப்பி உங்க எல்லாரையுமே மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸுங்க, ரொம்ப அமேசிங்கான ஒரு சிவன் டெம்பிள் தான். நவ் ஜாயின் மீ இன் திஸ் ஜேர்னி, ஐம் ஷுர் யூல் என்ஜாய். ஸோ ஃபர்ஸ்ட் என்டர் ஆன உடனேயே இங்கே தாங்க வர மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு பவுலுக்குள்ளேயும் நிறைய ருத்ராட்சம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி எனக்கும் ஒரு பவுலில் ஒரு ருத்ராட்சம் கொடுத்து ஒவ்வொரு இதுக்குள்ளேயுமே வந்து ஒவ்வொரு ருத்ராட்சமாக போடும்போது ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு சொல்லி சொல்லி போடணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லாத்துக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு அங்கே ஆள் இருக்காங்கங்க. ஸோ உங்களுக்கு தெரியலனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். முதல்ல கொடுத்துருந்த ருத்ராட்ச பவுலில் ஒரு கயிறு இருந்தது இல்லைங்களா? ஸோ அந்த கயிறை வந்து இங்கே நீங்கள் கட்டணும். ஸோ இங்கே எதுக்கு கட்ட சொல்கிறாங்க அப்படின்னா வந்து டை யுவர் ப்ராப்ளம்ஸ் ஹியர் அண்ட் லீவ் தம் பிஹைண்ட் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ உங்களோட என்ன கஷ்டமோ அதை நினச்சிட்டு நீங்கள் இங்கே கட்டிட்டு அதை இங்கேயே மறந்து விட்டுட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிள்ளையார் சிலை இருக்குங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஸோ அண்ட் அதுவும் இல்லாமல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இதில் கேவ் மாதிரி பண்ணி ஹரித்வாருக்கு அப்படியே ஒரு ஜேர்னி கூட்டிகிட்டு போகிற மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே வி ஆர் என்டரிங் ஹரித்வார். இது ஹரித்வாரோட சிவன் சிலைங்க. இப்போ நம்ம என்டர் ஆக போகிறது வந்து ரிஷிகேஷுங்க. ஸோ இந்த செட்டப் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வி ஆர் என்டரிங் பத்ரிநாத். பத்ரிநாத் சிவன் ஸ்டாச்சுங்க இது. அடுத்து இப்போ கேதர்நாத் வந்திருக்கோம். இப்போ அமர்நாத்துக்குள்ளே போகிறவங்க. ஸோ இங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பனிலிங்கம் இருக்குது, ரொம்ப அழகாக செட்டப் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப மெஸ்மரைசிங்காக அழகாக இருக்குது. இப்போ இந்த கேவ்லேருந்து அப்படியே நம்ம வெளியே வர போகிறோங்க. ஸோ மேலே பிள்ளையார் சிலை இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நம்ம கேவுக்குள்ளே போனோம். இப்போ நம்ம கீழே வந்துடுவோம். கேவ்லேருந்து வெளியே வந்த உடனேயே அங்கே சிவனுக்கு வந்து ஒரு சின்ன பாலாபிஷேகம் மாதிரி பண்ணுவோங்க. இப்போ அடுத்து இன்னொரு கேவுக்குள்ளே போக போகிறவங்க. ஸோ இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் சிவன் சிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இது மகாகாலேஸ்வர் மத்திய பிரதேஷ். இது காஷி விஸ்வநாத் உத்தரப்பிரதேஷ். இது மல்லிகார்ஜுனா ஆந்திர பிரதேஷ். நாகேஸ்வரா குஜராத்.
கரெக்டாக ராமேஸ்வர் லிங்கத்துக்கு பக்கத்தில் இந்த ராமர் சிலை அழகாக வச்சுருந்தாங்க. இதுதான் ராமேஸ்வர் தமிழ்நாடு. சோம்நாத் குஜராத். ஓம் நம சிவாய நமோ நமஹ. ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் மா உர்வாரகமிவ வந்தனார்மர்த்யார்மப்சாய நமோ நமஹ. சாம்ப சதா சிவாய நமோ நமஹ. ஓம் நமஸ் இந்திரஹாரம் சதா வசந்தம் ஹ்ருதயாரவிந்தம். கிருஷ்ணேஸ்வர் மகாராஷ்டிரா. இது வைத்தியநாத் ஜார்க்கண்ட். அண்ட் இங்கே இந்த சிவன் ஸ்டாச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த லைட்டிங்லலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இது ஓம்காரேஸ்வர் மத்திய பிரதேஷ். இது பீமா சங்கர் மகாராஷ்டிரா. அடுத்ததா இது திரும்பகேஸ்வர் மகாராஷ்டிரா. அடுத்து இது கேதர்நாத் உத்தரகாந்த். அந்த செட்டப் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இட் வாஸ் மெஸ்மரைசிங். ஸோ இப்போ இந்த கேவ்லேருந்து நம்ம அடுத்ததாக வெளியே போகலாம். எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த செட்டப்பில் அந்த சிவன் ஸ்டாச்சுவை பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த மாதிரி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லித்தர்றதுக்கு இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ கன்னடம் தெரியலனாலும் ஹிந்தி ஒரு இங்கிலீஷ் ஒரு தமிழ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு லாங்குவேஜில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த இடத்தை மிராக்கிள் ஸ்பாட்டுன்னு சொல்கிறாங்கங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஓம் நம சிவாய 7 டைம் சொல்லிவிட்டு காயினை வந்து கரெக்டாக நீங்கள் அதில் போடணும். இது பெங்களூரில் இருக்குங்க. அண்ட் இது வந்து HAL ஓல்டு ஏர்போர்ட் ரோடில் இருக்குது. அண்ட் கெம்ஃபோர்ட் மாலோட பார்க்கிங் ஸ்பேஸுக்கு போனீங்கன்னா தான் இங்கே நீங்கள் போக முடியும். ஸோ பெங்களூர் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெம்பிளுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். இந்த டெம்பிளோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவோகம் சிவா டெம்பிள். ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டீட்டெயில்டாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வித் அட்ரஸ். அப்புறம் ஒரு சின்ன பூஜைக்காக நான் இதை வாங்கியிருக்கேங்க.
ओम त्र्यंबक विजामहे सुगंधि पुष्पवर्धनं मकरवंदनं मित्रमुख्यमामत नमस्तुभ्यं स्वाहा। ओम सरस्वति नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सुत्रभवतुमेतं सन्निधये नमस्तुभ्यं। ओम त्र्यंबक विजामहे सुगंधि पुष्पवर्धनं मकरवंदनं मित्रमुख्यमामत नमस्तुभ्यं स्वाहा। இந்த சிவோம் சிவா டெம்பிள் ரொம்ப அழகான ஒரு லொக்கேஷனுங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு சிவன் பக்தராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். प्राप्त्यर्थं सकल मनोकामना सिद्ध्यर्थं कायिक वाचिक मानसिक सांसारिक दोष निवृत्त्यर्थं जन्म कुंडल्यां लग्न லெட் த ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் யுவர் லவ் என்ரிச் யுவர் லவ் டு ஒன்ஸ் லைஃப்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ லைட் அண்ட் அகர்பத்தி ஃபார் சம் ஒன் யுவர் லவ்னு போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் ஏற்றின அகர்பத்தியை வந்து இங்கே வைக்கிறேன். ஐ அப்சல்யூட்லி லவ்டு மை டைம் ஹியர். எனக்கு இந்த சிவோகம் சிவா டெம்பிள் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் பெங்களூர் வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு டைம் இங்கே விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைஃப் ஸ்டைல் லென்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய அடுத்த வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுற வரைக்கும் நான் உங்கள் நீத்து சைனிங் ஆஃப். பை பை, டேக் கேர்.